விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்றால், வெறுமையான கூடையோடு நாம் நிற்கிற ஒரு நிலைமை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் விசுவாசம் பயிற்றுவிக்கப்படும். Faith will be trained when we have a basket having nothing. எப்ப அந்த சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதுதான் விசுவாசத்தில் வளர முடியும். ஆமென். சோ விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்காக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே முதல் நாளிலே பாஸ்டர்கள் எலும்பு என்ற வார்த்தையிலே சொன்னார்கள். தொடர்ந்து செய்திகளை அப்படி கேட்டுக்கொண்டிருந்தோம். நேற்று காலையில எல்லாருமே அந்த கிட்டத்தட்ட ஒரு சிருஷ்டிப்பு, அந்த ஒரு புது சிருஷ்டி இவைகளை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரைஸ் லார்ட். இன்று கால வேளையிலே உங்களோடு நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாஸ்டர்கள் கேட்டபோது என்ன பேசலாம் நினைத்த போது என்னை சந்தோஷப்படுத்தின ஒரு வசனத்தை உங்களோடு கூட வைத்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம் எபிரேயருக்கு நிருபம் 4:16 அதனுடைய 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. காலையிலே சபைக்கு சொல்லுகிறேன், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. சோ புதியற்பாட்டின் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தைரியம் ஒரு கிருபாசனத்தை நமக்கு ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். God has opened a mercy seat for us. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பழையற்பாட்டிலே ஆராதனை என்பது பலிகளிலே துவங்கி அந்த பலிகளை ஆண்டவர் நிர்ணயப்படுத்தின போது பாவ நிவாரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தின் அதனுடைய மகாபரிசலத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியினுடைய மேல் பகுதி கிருபாசனம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இந்த கிருபாசனத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், பாவ பரிகாரத்துக்காக ஆசாரிகள் செய்கிற பலியினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் அங்கு கிருபாசனத்திலே சென்று அந்த இரத்தத்தை ஊற்றுகிறான். ஆமென். அந்த இரத்தத்தை ஊற்றுகிற நேரத்தில் இவ்விதமாய் வேதத்தில் வாசிக்கிறோம், பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் மேகம் எழும்பின போது எங்களுடைய பாவங்கள் கர்த்தர் மன்னித்து விட்டார், எங்கள் பலிகளை கர்த்தர் முகர்ந்து கொண்டார் என்று அர்ப்பரிக்க தொடங்கினார்கள். ஆமென். A convention is a commemoration or celebration to say that my sin have hallelujah taken away by savior ரட்சகராருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு சுவிசேஷத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரத்துடைய கூடுகைதான் கன்வென்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் உள்ளவர்கள் மட்டும் கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இட் இஸ் எ செலிப்ரேஷன் ஆஃப் த சேவ்ட், ரட்சிக்கப்பட்டவுடைய ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து தான் இங்கு எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிற நேரத்தில் இவ்விதமாக எழுதுகிறான், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. So who is a high priest? யார் பிரதான ஆசாரியன்? பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடைப்பட்ட மீடியேட்டராக ஆண்டவர் ஏற்படுத்தின பிரதான ஆசாரித்துவம் என்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்கின் பிரதான ஆசாரியத்தை குறித்து வாசிக்கிறோம், ஆரோனின் பிரதான ஆசாரியத்தை குறித்து வாசிக்கிறோம், ரெண்டு லீனியாட்சியை குறித்து வாசிக்கிறோம். நான் அவைகளுக்குள்ளாய் செல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் பிரதான ஆசாரியுடைய வேலை நம்முடைய பாவங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசும்படியாய் இடையாளாய் நிற்பதுதான் பிரதான ஆசாரியன். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிரதான ஆசாரியத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னையே பாவ பரிகாரமாக
பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் சிலுவையிலே மரித்தபடினால் இனி நாம் பிரதான ஆசாரியனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக மத்தியஸ்தம் செய்கிற ஒரு இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we don't have to access to a man. ஒரு மனுஷனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனித பிரதானாசனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்து ஏசாயா 58 அதிகாரம் சொல்கிறதே, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக தம்மையே ஒப்புக் கொடுத்தபடினாலே இன்றைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் நாளிலே செய்தியிலே கேட்டோமே, இன்னும் வருவரிடம் கூட இருக்கட்டும், நான் கொத்தி எறுபோடுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ மத்தியஸ்தம் செய்கிற பிரதானாசன் செய்கிற வேலை அதுதான். ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், ஆண்டவருடைய வருகை பிந்துமானால் 2025 கூட நம்ம கூடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு கண்டிஷன் சார்வாஸ்தாங்களே, அவர் நிலைத்திருக்கிற செடிகள் மட்டும்தான், செடியில் நிலைத்திருக்கிற கொடிகள் மட்டும்தான் கனிகளை கொடுக்கப்பட முடியும். நிலைத்திராததோ அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. என்ன காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதானாசாரன் இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல ஹல்லேலூயா சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராயிருக்கிறார். இந்த வசனத்தை தெளிவாக புரிஞ்சு கொண்ட 5 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷ பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக செல்ல வேண்டியது அவசியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் பாவமற்றவராய் பாவமில்லாத நீதிமானாய் இருந்தபடினாலே பிலாத்து சொல்லுகிறான், இந்த நீதிமானில் ஒரு குற்றமும் காணேன். ஹல்லேலூயா. இவன்தோ அப்படி இருந்தும் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தபடினாலே அவர் பாவியாகவே சிலுவையிலே தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா நம்முடைய திருவிருந்தாரம் அதெல்லாம் நடத்தும் போது நாம் தியானிக்கிற பகுதிகள் தான் அந்த கல்வாரி சிலுவையிலே பாவியாக நிற்கிற ஒரு தெய்வத்தை இன்று உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு பாவியாக நிற்கிறார், அவர் தன்னுடைய பாவத்துக்காக அல்ல, உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மைக்கத்திருக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். வாய் ஏன் தெரியுமா? He was, ஹல்லேலூயா, அந்த பாவத்துக்குள் அவர் ஏற்படுத்தப்பட்டார் அல்லது தள்ளப்பட்டார். ஆமென். I just imagine like this. நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமந்து தீர்க்கப்பட்ட போது அவர் மேல் வைக்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும்முடைய சித்தத்தின்படியாக கடவுள் என்று அவர் அந்த பாத்திரத்தை தம்மேல் எடுத்த போது ஹல்லேலூயா உலக பார்வைக்கு அவர் பாவியாகவே இருந்தார். ஆமென். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர், அவர் பாவியாக தொங்கினார். அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரன் இல்லாமல் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் முற்றும் அறிந்திருக்கிற பிரதான ஆசாரன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தியினுடைய 3 வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 4:44 இருக்கு, நான் முடிச்சிடறேன். இப்போ 3 வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசித்த வசனத்துக்குள் கடந்து வருவோம். 16 வசனத்தில், ஆதலால் நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இந்த ஆண்டுல சபைக்கு சொல்லுகிறேன், கிருபாசனத்தில் இறங்கும் சாக்கியம் உடைக்கும் போது நாம் பெற்றிருக்கிற முதலாவது விஷயம் இரக்கம். மெர்சி, மெர்சி. ஆமென். ஹல்லேலூயா. மெர்சின்னு யாருக்கா பேர் இருந்தா அவங்களே இல்ல, இரக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன இரக்கத்தை தந்திருக்கிறார்? பிரைஸ் லார்ட். வேதம் சொல்லுது, இறங்கி கடன் கொடுக்கிறவன். இரக்கம் என்ற சூழ்நிலையுடைய அர்த்தம், பிரேயர் என்ற வார்த்தைக்கு
இன்னொரு அர்த்தம் பெக்கிங், அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலே யாசித்தல், ஆண்டவரே எனக்கு இது செய்வீர் ஆண்டவரே என்று கேட்கிற ஒரு விஷயத்தை தான் ஜபம் என்ற வார்த்தையிலே சொல்லுகிறோம். ஆமென். நம்ம இன்னைக்கு ஜபத்துக்கு நிறைய எழுதி வச்சலாம் வாசிக்கிறோம், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஜபம், அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு ஒரு பாடி, அதுக்கு ஒரு கன்க்ளூஷன். சிலருக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் அல்லேலியா தான் உண்டு, whatever it may be. But ஜபம் என்பது இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் டு தி லார்ட், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வைக்கிற ஒரு விண்ணப்பம். ஆமென். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் சிட்டிகளில் போகிறோம், டவுனில் போகிறோம், ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா கொடுங்கன்னு சொல்கிறான், ஒருத்தவன் சொல்கிறான் ஏய் குடுறா அப்படிமா, இந்த ரெண்டில் எது செய்வீங்க? குடுங்கன்னு கேட்குறவனு தானே செய்வீங்க? எதற்காக இந்த ஆண்டிலே கர்த்தர் சபையை சொல், யார் எப்பொழுதெல்லாம் ஜபிப்பீர்களோ, சாலமோன் சொல்லுகிறான், இந்த இடத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு அவருடைய கண்கள், அவருடைய செவிகள் கேட்பதாகவும், அவருடைய கண்கள் நோக்கமாக சொல்லலாம். கிருபாசனத்தில் நெருங்கிறவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர், அவர் இறங்குகிற தெய்வம். இந்த ஆண்டில் என்னென்ன காரியத்துக்காய் ஜபிக்கிறையோ அவைகளெல்லாம் இறங்கி உனக்காக செய்ய வல்ல தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். இந்த ஆண்டுடைய ஊழியத்திலே எந்தெந்த சூழ்நிலைகளில் கண்ணீர் வடிக்கிறாயோ அங்கெல்லாமே தேங்க்யூ லார்ட். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிறார். ஏற்ற சமயத்தில் இஸ் எ பிரசன்ட் ஹெல்பர் அஸ். நம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு பிள்ளை கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு தாய் பார்த்து நிற்க முடியாது. அந்த பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உடைய கஷ்டங்களை பார்க்கும் போது தாய் வேதனைப்படுவதை போல, ஹல்லேலூயா, நம்முடைய பாடுகளிலே நம்முடைய வேதனைகளே என் தெய்வம் நமக்காக ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும்படி அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே இன் அப்ரோப்ரியேட் டைம், அதனதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின அதனதன் காலத்திலே ஏற்ற சமயத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற தெய்வம். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக வாசிக்கிறோம், கிருபையை அடையவும். த கிரேஸ், கிருபையின வார்த்தைய அர்த்தம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் எப்போதெல்லாம் தகுதி இல்லாமல் இருக்கிறோமோ, whenever we are not able to, what about stand up for one, நம்மால் நிற்க முடியாமல் இருக்கிறதோ, அப்பொழுது நம்மை தாங்கி பிடிக்கிற ஒரு கரம் இருக்கிறதே, அந்த கரத்துக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, 32 மார்க் தான் முக்கி மூணி கிடைச்சுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. 32 மார்க் தான் வாங்கினா அப்படின்னா, அவனுக்கு 3 மார்க் கிரேஸ் மார்க்கை போட்டு அவரை பாஸ் பண்ணி விட்டோமே, அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நீதிமான் ஒருவனும் இல்லை, நம்ம எல்லாரிடத்திலும் குறவுண்டு. ஆனால் கிருபையினால இந்த ஒரு வருஷம் கூட வெட்டாம ஆண்டவர் காத்தார். அதற்காக சோத்திரம் சொல்லாமா? ஆமென். அடுத்த வருஷம் இந்த கிருபை தொடரும், நன்மையும் கிருபை என தொடரும் என்று 23 சங்கத்தில் சொல்லப்பட்டதை போல, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. தி மெர்சி ஷல் ஷவர் அபான் யூ. மே தி லார்ட் பீ பிளஸ். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபாசன தண்டையில, இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபாசன தண்டையிலே சேருவோம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.